ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். சும்மா இது ஒரு ட்ரெய்லர் தான். நம்ம சென்னை, செங்கல், சென்னை மற்ற கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை, நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு அதே மாதிரி ஒரு செட்டப்பு, அதே மாதிரி ஒரு கெட்டப்போட நம்ம பெரம்பலூரில் இருந்ததை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம திருவிழானாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அந்த ஜேஜின்னு இருக்க மக்கள், அந்த மக்களோடு சேர்ந்து ஜாலியாக விளாட்ற அந்த சில்ட்ரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில், அதோடு சே உள்ளே இருக்க அந்த கடவுள், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அதேமாரி இங்கே நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, அதே போல் புத்தக கடைகளாக இருக்கும், புத்தகமாக இருக்கும். என்னடா புத்தகத்தை கடவுளோட, ஆமாங்க, கடவுள் என்ன சொல்லி தரதோ அந்த அளவுக்கு நமக்கு புத்தகம் நிறையா விஷயத்தை சொல்லி தரும். நம்ம இந்த வில்லேஜ் ராசிக்குட்டி சேனலில், இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி மக்களுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தோட இம்பார்ட்டனை பற்றி தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் புது பஸ் ஸ்டாண்டில் நகராட்சி பக்கத்தில் நம்ம புத்தக கண்காட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து செட்டப்போட கெட்டப்போட பார்க்குறதுக்கு எனக்கு அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த காணொலி வந்து புத்தகத்தோட இம்பார்ட்டனை பற்றி தான் இந்த இது அமையப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புத்தகம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி கொண்டு வரும். எப்படின்னு வச்சிங்களேன், நம்ம புத்தகத்தை வந்து நம்ம பார்த்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு டைம் வந்து இந்த புத்தகத்தை படிப்போம். அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது காப்பியோ ஏதாவது கொட்டிடும். அந்த கொட்டிட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து தொடச்சி விட்டு அதை மூடி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இருந்தாலுமே ரிட்டன் வந்து அதே புத்தகத்தை ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது, நம்ம அந்த பழைய நினைவுகள், அந்த டைமில் என்ன பண்ணோம், எப்படி அந்த காப்பி தவறுனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுகள் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அருமையான ஒன்றுங்க, இந்த இது இருக்குது பாருங்களா, செல்ஃபோனு. இதுக்குள்ளேயே எல்லாமே, உலகமே அடங்கி போச்சுங்க. புத்தகம் வேணுமா, புத்தகம் இருக்குது, வேறு என்ன வேணுமோ எல்லாமே இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, மறதி, நாமம் மறதி வந்து அதிகமாகிட்டு தான் போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா, இங்கே இருக்குது. படிக்கணுமா, பிடிஎஃப் வேணுமா, புத்தகம் வேணுமா, இதில் இருக்குது. வேறு என்ன வேணும், ஏ டு இஜட். நீங்கள் மளிகை ஜாமான், இப்போலாம் மளிகை ஜாமான் கூட போயிட்டு வாங்குறதில்ல, அந்தளவுக்கு ஃபோனோட மயக்கம் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் படிக்கிறதுனால நம்ம என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது கஷ்டம், ஏதாவது ஒரு ஃபீலிங்கு, குடும்ப ஃபேமிலி ஃபீலிங்கு, இந்தமாரி ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் இருப்போம். அந்த அந்த ஃபீலிங்கிலேருந்து மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புத்தகத்தை, ஒரு ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் மறந்து நம்ம அந்த புத்தகத்துக்கு உள்ளே போயிடுவோம், அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம், அந்த ஒரு ட்ரீம்குள்ளே போயிடும். அந்த ட்ரீம்குள்ளே போகும்போது நமக்குள்ளே இருக்க எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ, ஃபோனோ, அதர்வைஸ் மூவிஸ் ஏதாவது பார்க்குறோம்னா, அவங்க காட்டுற விசுவலேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து கண்ணில் சோகம். அதே நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒரு புத்தகமோ படிக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான விசுவலேஷன் வரும். எப்படின்னா இமேஜினேஷன், நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம், இந்த ஸ்டோரியில் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்ல வராங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாப்பினஸ்ஸு, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புத்தகம் மூலிமா பார்க்குற மூலிமா நமக்கான ஒரு இமேஜினேஷனை உருவாக்கி அதை மூலிமா நம்ம வந்து அதை விசிட் பண்ணி வரப்போம். ஏன்னா நம்ம ட்ரீம்லேயே அதை போய் விசிட் பண்ணும்போது அதோட அந்த ஞாபகம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு புத்தகம் படிச்சிருப்போம், அந்த புத்தகத்தை எடுத்து நம்ம ரிட்டன் பார்க்கும்போது அதே புத்தகத்தில் ஏதோ ஒரு தவளை மடிச்சிருக்கிறதோ, அப்படிலாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கிறதோ, ஒரு முக்கியமான இதை வந்து ஹெட்லைன் பண்ணி வச்சுருக்கோமோ, அந்த இடத்த அந்த புத்தகத்தில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணோம்னா, இந்த இது நம்ம அந்த நேரத்தில் மார்க் பண்ணோம், இது எப்போ படித்தோம், எந்த டைமில் படித்தோங்கிறது ஒரு ஞாபகம் வரும். நமக்கு ஞாபக சக்தி வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே புத்தகம் படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன இடத்துல நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்துருந்தாங்க. அவங்க சின்ன குழந்தைங்களுக்கும் என்ன வச்சுங்க, பேரண்ட்ஸு, பெற்றோர் எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, வேலை கஷ்டம், வேலை ஒர்க்குனால எந்த விதமான புத்தகத்தையும் படிக்கிறதுக்கான அவங்க டைம் கிடைக்கல. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போயே அந்த ஆர்வத்தை தூண்டணுங்கிறது நிறையா பேர் வந்து புத்தகத்துக்கு கண்காட்சிக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்லேயும் இந்தமாரி சின்ன குழந்தைங்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா, மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க. இந்தமாரி புத்தகம்லாம் இருக்குது, இதெல்லாம் படித்தா இவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறக்காமல் எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொன்னோம்னா அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ எல்லாருமே என்னென்னா, மயக்கம், ஒரே மயக்கம் இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோனை விட்டு மாறினோம்னா அதுக்கு நம்ம புத்தகத்தை பற்றி திரும்பினோம்னா தான் முடியும். ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இதுக்கு முயற்சி செய்யுங்க.
அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன பண்ணுறாங்க, குழுக்கள்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்கள் பேர் போட்டு எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குழுக்கள் சரி ஒரு 10 பேருக்கு வந்து இதில் உங்கள் பேர் அட்ரஸு ஃபோன் நம்பர் எழுதி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழுக்களில் விழுந்துச்சுன்னா 1000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரம்பலூரில் இந்த இதுக்கு வந்து என்ட்ரி வந்து புத்தக கண்காட்சி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா மக்கள் அதிக பேர் வந்து புத்தகத்தை படிக்கணும், புத்தக வசம் வந்து நல்லாரும் மாறணுங்கிற வசரம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஒன்ஸ் இந்த இதை விசிட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய புத்தகத்தை